நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பாப்பம்பட்டி ஸ்ரீதேவி நகரை சேர்ந்தவர் தான் ஆறுமுகம். இவருடைய மனைவிதான் பத்மாவதி. இவர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் மூலம் குடும்பம் நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. அனைவருக்கும் திருமணமாகிவிட்ட நிலையில் பத்மாவதி, ஆறுமுகம் ஆகிய இருவருமே தனியாக வசித்து வருகிறார்கள். கணவன் மனைவி இருவருக்குமே குடிப்பழக்கம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நேற்று பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து விற்ற பணத்தில் இருவருமே மது அருந்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளனர். போதையில் இருந்த கணவன் மனைவிக்கு இடையே நேற்று இரவு தகராறும் ஏற்பட்டுள்ளது. இதில் இருவருமே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் காயமடைந்த பத்மாவதி உயிரிழந்துள்ளார். பத்மாவதி உயிர்ந்தது தெரியாமல் ஆறுமுகமும் அப்படியே தூங்கியும் உள்ளார். காலையில் மகன் வந்து பார்த்தபோதுதான் தாய் இறந்து கிடப்பதும் அருகில் தந்தை குடிபோதையில் இருப்பதும் பார்த்து அதிர்ச்சியடைந்து அருகில் இருப்பவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சூலூர் காவல்துறையினர் பத்மாவதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காவல் நிலையம் அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் ஆறுமுகத்தையும் கைது செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.